இரவும் பகலும் அயராது தேவனுக்கென்று உழைத்த மாமனிதர்கள் சுயத்தை தியாகம் செய்து அநேக மக்களை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமென்ற வாஞ்சை கொண்டவர்கள், தங்களை முழுமையாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த தேவ மனிதர்கள், அநேக சுகவீனங்கள் பலவீனங்கள் குடும்ப இழப்புகள் மத்தியிலும் மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். இவர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கெர்ஷம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. பாஸ்டர், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மா மனிதர்களை குறித்தும் அவர்களுடைய பண்புகளை குறித்தும் அவங்களுடைய அவர்கள் செய்த தியாகங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த நாளில் நாம் எந்த ஒரு மா மனிதரை பற்றி பார்க்க போகிறோம் என்பதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுங்க. திருச்சபை சரித்திரத்திலே அநேக மா மனிதர்கள் இருக்கிறார்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே வரிசையிலே ஒரு சிலர் வந்து அறியப்படாத நபர்களாய் காணப்படுகிறார்கள். அதாவது அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய காரியங்கள் அநேகம் இருந்தாலும் சில அறியப்படாத முன்னோடிகள் இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் யார் என்று சொன்னால் ரோஸ்வெல் ஃபென்னர் காட்ரல். அந்த நபரை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் படிக்க இருக்கிறோம். சரிங்கப்பா சார், ரோஸ்வெல் ஃபென்னர் காட்ரல் அவரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கொடுங்க அவங்களை பற்றி. ரோஸ்வெல் ஃபென்னர் காட்ரல், ஒரு சுருக்கமாக ஆர்எஃப் காட்ரல் என்று சொல்லலாம். இவருடைய பூர்வீகத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருப்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆழமான ஆவிக்குரிய பின்னணி ஒன்று இவருடைய குடும்பத்திற்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், 1178 பிரான்ஸ் தேசத்திலே தெற்கு கிழக்கத்திய பகுதிகளில் யாருடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் புரட்சியாளர்கள் என்று பெயர் அளிக்கப்பட்ட, அது மாத்திரமல்லாமல் அதாவது கத்தோலிக்க மார்க்கத்தால் ஹெரட்டிக்ஸ், அதாவது வேதத்துக்கு புறம்பானவர்கள், அதாவது சத்தியத்திற்கு புறம்பானவர்கள் என்று பெயர் அளிக்கப்பட்ட அநேக மக்கள் இருந்தாங்க. ஏனென்று சொன்னால் இவர்கள் வேதத்தை அங்கே அடிப்படையாக வைத்து அநேக சத்தியங்களை அவர்கள் போதித்து வந்தார்கள். இந்த சமயத்தில் தான் போப்பு மார்க்கத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நாட்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இருண்ட நாட்கள், டார்க் ஏஜஸ் என்று சொல்லி கிறிஸ்தவ சரித்திரத்திலே சொல்லுவோம். என்று சொன்னால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே அங்கே கிட்டத்தட்ட 1798 வரையிலும் அங்கே கத்தோலிக்க மார்க்கத்தின் ஆதிக்கத்திலே அநேக தவறான போதனைகள் திருச்சபைக்குள் வர ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் 1178 இந்த பிரான்ஸ் பகுதியிலே போப் அலெக்சாண்டர், மூன்றாவது போப் அலெக்சாண்டர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கிறார். என்ன பிறப்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த விசுவாச மீதமான கூட்டம் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் கத்தோலிக்க மார்க்கத்தின் போதனைகளை தவறு என்றும் வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சத்தியத்தை போய்த்து வந்ததினால இவர்களுக்கு அது மிகவும் சிரமமாக இருந்தது. அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களுடைய சத்தத்தை நாம் எப்படியாவது உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி என்ன செய்தார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் அந்த நேரங்களிலே கொலை செய்யப்பட்டார்கள். அப்போது இந்த பிரான்ஸ் தேசத்திலே இந்த போப் அலெக்சாண்டர் மூன்று என்ன செய்கிறார், ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கலகக்காரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒடுக்க வேண்டும். ஆகையினாலே ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று தயாரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அந்த கலகக்காரர்கள் என்று சொல்லி. அதில் குறிப்பிட்ட பெயர்களை நம்ம பார்க்க முடியும். யார் யார் என்று சொன்னால், ஆல்பி ஜென்சின்ஸ், கேத்தரின்ஸ்,
பலாட்ரின்ஸ், அரகோனிஸ் இப்படி அநேக பேர்கள் வருகிறது. இந்த ஒரு கூட்டத்தில் தான் வால்டன்சிஸ் நம்ம குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம் நம்முடைய சரித்திரங்களில். கிறிஸ்துவுக்காகவும் சத்தியத்திற்காகவும் உண்மையாக இருந்த ஒரு கூட்டம். ஆல்ப்ஸ் மற்றும் சுவிட்சர்லாண்டு மலைகளிலே அவர்கள் தங்கியிருந்து அங்கே சத்தியத்தை அங்கே உண்மையாக கடைபிடித்து அவர்கள் அங்கே பின்பற்றி வந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்திருக்க முடியும். அந்த கூட்டத்தில் தான் யார் வராங்க அப்படின்னா காட்ரெல்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் வருகிறது. சரிங்களா? அப்போது போப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த கழகக்காரர்களை ஒடுக்குகிறார்களோ, அவர்களை துன்பப்படுத்தி அவர்களுடைய பொருட்களை சேதப்படுத்தி அவர்களுக்கு எல்லாவித இக்கட்டும் கொடுக்குறவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இவர்களுக்கு யாரெல்லாம் துன்பம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா பாவ விமோசனம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். இவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா அனைவரையும் கொலை செய்ய வேண்டும். யாரெல்லாம் வந்து மனம் மாறவில்லையோ, நாங்கள் வந்து இதை போதிக்க மாட்டோம், கத்தோலிக்க மார்க்கத்தை சொல்வதை தான் நாங்கள் கேட்போம் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை மனம் மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களை என்ன செய்ய வேணும், மரணத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதை செய்பவர்களுக்கு அங்கே அநேக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னா அநேக பிரச்சனைகள் வருகிறது. அப்போ இருக்கக்கூடிய அந்த உண்மையான தேவனுடைய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அநேக கஷ்டங்களுக்குள்ளாக ஆக்கப்படுகிறார்கள். அப்போது அவங்களுடைய விசுவாசத்திற்காக அநேக உயிரையும் விட்டாங்க. அந்த கூட்டத்தில் தான் யார் இருக்கிறா அப்படின்னா ஜான் காட்ரெல் என்ற ஒரு நபர் இருக்கிறார். அநேக மக்கள் மடிந்து போனார்கள். ஒரு சிலர் என்ன செய்தாங்க, உயிர் பிழைத்து என்ன செய்தார்கள், வேறு இடங்களுக்கு அவர்கள் பெயர்ந்து போனார்கள். அதில் தான் ஜான் காட்ரெல் என்ன செய்கிறாரு, இந்த காட்ரெல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ன செய்தார் அப்படின்னா மேற்கு, அதாவது நார்த்து ஃப்ரான்ஸ், மேற்கு கிடையாது, அதாவது நார்த்து ஃப்ரான்ஸுக்கு வடக்கு திசை நோக்கி அங்கே என்ன செய்தார், இடம்பெயர்ந்து போகிறார். அங்கே இருந்து அங்கே இங்கிலாந்து தேசத்திலே அவர் செட்டில் ஆகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். இவருடைய சந்ததி தான் பின்னாளிலே, அதாவது காட்ரெல் சந்ததியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவர்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். காட்ரெல் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காட்டேஜ் டுவெல்லர்ஸ், அதாவது குடிசை வாசிகள். இப்படியாக ஆர்எஃப் காட்ரெல்லருடைய பூர்வீகத்தை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாகவே இது இந்த பூர்வீகத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து தான் இந்த ஒரு மாமனிதர் வந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொன்ன இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. இன்னும் இவர் இவங்களுடைய மூதாத்தியர்களே இப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி இருந்திருப்பாருன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விருப்பம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நேயருக்கும் இருக்குதுன்னு சொல்லி நான் கிறிஸ்துக்குள்ளே நம்புகிறேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். பாஸ்டர், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டுமாய் நிகழ்ச்சிக்குள்ளாக வருவோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், ஆர்எஃப் காட்ரெல் அவங்களுடைய பின்னணியை பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய மூதாத்தியர்கள், முன்னோடிகள், அவங்களுக்கு முற்பிதாக்கள் எப்படி எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தாங்க, என்னென்ன காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். ஜான் காட்ரெல் அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் யார் அப்படின்னா நிக்கோலஸ் காட்ரெல். 1638 ஆண்டிலே ரோட் ஐலாண்ட் என்ற பகுதியில் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அங்கே இடம்பெயர்ந்து தன்னுடைய இடத்திலே அந்த இடத்துலே அவர் வசிக்க தொடங்குகிறார். அவருடைய சந்ததியில் பார்த்தோம் அப்படின்னா 2 வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட இவர்களுடைய கூட்டம் என்ன ஒரு பின்னணியில் வராங்க அப்படின்னா செவன்த் டே பேப்டிஸ்ட் திருச்சபை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இவர்களுடைய வழியில் 6 சந்ததிகள் கடந்து 6th generationல வரவர் தான் யார் அப்படின்னா ரோஸ்வெல் ஃபென்னர் காட்ரெல். 1817 புரூக்ஃபீல்டு என்ற இடத்துல, அதாவது நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிற புரூக்ஃபீல்டு என்ற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, பிறந்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நிச்சயமாக சார், இப்போ அவருடைய பிறப்பை பற்றி இப்போ தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் அந்த மாமனிதருக்குள்ளாக வந்திருக்கிறோம். அவருடைய பிறப்பை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள், அவங்களுடைய குடும்பத்தை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள். 19 வயதில் இருக்கும் பொழுது அவங்கள் குடும்பமாக மில்க்ரோவ் அப்படின்ற இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. அங்கே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சிறிது நாட்கள் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து கேத்தரின் ஹார்வே என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். பின்னர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு அந்த இடத்துலே குடும்பத்தை அவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். 3 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா வில்லட், ஃப்ராங்க் அண்ட் ஜேம்ஸ் ஒராயா. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிறக்கிறாங்க. யார் அப்படின்னா நான்சி. இந்த குடும்பத்தை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னா
இவர்களுடைய ரெண்டு சந்ததியார் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த ரெண்டு சந்ததியில் ரெண்டு பேருக்கு என்னது அப்படின்னா இந்த பேர் கொடுக்கப்படுகிறது. R.F காட்ரல் யார் அப்படின்னா இவர்கள் பையன் ஜேம்ஸ் உரையாவுடைய மகன் ராய் ஃபேங்க்லின். சரிங்களா, அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா அவருடைய மகனுக்கு இந்த பேர் கொடுக்கப்படுகிறது. அவர் யார் அப்படின்னா சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஒரு ஒரு மகன். அப்புறம் இவருடைய கிராண்ட்சன் அவருடைய பேரப்பிள்ளை ரேமண்ட், அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா இந்த ஒரு பெயர் வந்து அங்கே கொடுக்கப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னி பார்க்கும் என்று சொன்னால் அவர்கள் இந்த குடும்பம் முழுவதுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்த ஒரு நபர்கள். இவர்களுடைய குடும்ப சரித்திரத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழமான குடும்ப பின்னணியை உடையவர்கள். அது அந்த சந்ததி முழுவதும் என்ன செய்தது அப்படின்னா துவங்கி வந்தது, தொடர்ந்து வந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க பாஸ்டர். அவங்களுடைய குடும்பம் கிறிஸ்துக்குள்ளாக வளரக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவங்க இந்த இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளாக எப்படி வந்தாங்க, அவங்களுடைய மன மாறுதலை குறித்தும் புதிய சத்தியத்தை அறிந்து கொள்வதை குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்கள். இவர்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்த பொழுது செவன்த் டே பேப்டிஸ்ட் திருச்சபை சார்ந்தவர்களாக அவர் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அப்படி இருந்த பொழுது இவர்கள் செவன்த் டே அதாவது ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். கண்டிப்பாக செவன்த் டே பேப்டிஸ்ட் திருச்சபை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் ரேச்சல் ஒக்ஸ் இவர்கள் இந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. முதல் முதலாவது அவர்களிடத்திலிருந்தால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா அந்த சத்தியம் இந்த இயக்கத்திற்குள்ளாக வந்தது. அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா ஒரு முறை அங்கே சத்தியத்தை ஒரு இடத்துல அவர்கள் ஆலயத்திலே அங்கே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பிரசங்கியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த கற்பனைகள் இன்னும் இருக்கிறது, இதை குறித்து நீங்கள் ஆலோசிக்க வேண்டும், ஓய்வு நாள் கற்பனை இருக்கிறது என்பதை என்ன செய்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த பிரசங்கியார் என்ன செய்கிறாரு, அதை நன்கு ஆராய்ச்சி அதை படித்து அதை தன்னுடைய திருச்சபை முழுவதும் அந்த ஓய்வு நாள் சத்தியத்தை கடைபிடிப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். அவர்கள் மூலமாக தான் அங்கே டிஎம் பிரபுல் தெரிந்து கொள்கிறார். டிஎம் பிரபுல் இடத்துலேருந்து ஜோசப் பேட்ஸுக்கு வருகிறது, ஜோசப் பேட்ஸ்கிலேருந்து ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் இப்படி அநேகருக்கு வருவதை நாம் பார்க்க முடியும். அப்போது இதுக்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அந்த செவன்த் டே பேப்டிஸ்ட் திருச்சபை சார்ந்த ரேச்சல் ஒக்ஸ். அந்த திருச்சபை சார்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த காட்ரல் குடும்பங்கள். சரிங்களா, அப்போது ஆர்எஃப் காட்ரல் அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு செவன்த் டே சாபத் அதாவது ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் செவன்த் டே பேப்டிஸ்ட் திருச்சபையுடைய கொள்கைகளிலிருந்து அவர்கள் வெளியே வந்துவிட்டாலும் திருச்சபை விட்டு வெளியே வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு சில போதனைகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இம்மார்டாலிட்டி ஆஃப் த சோல் அதாவது ஆத்மா சாவாமை உடையது என்பதை அவர்கள் விசுவாசிச்சுட்டு இருந்தாங்க அந்த நாட்களிலே. அப்போ ஒரு சில போதனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, திருச்சபை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சத்தியத்தை மாத்திரம் வேதத்தின் அடிப்படையில் ஓய்வு நாள் வாரத்தின் ஏழாம் நாள் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆர்எஃப் காட்ரலுடைய தகப்பனார் என்ன செய்திருந்தார், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அதனால் என்ன செய்தார் அப்படின்னா இவர் ஏற்கனவே இந்த சத்தியத்தை அறிந்தவராக இருந்ததை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாப்பா சார், இப்போ ஓய்வு நாள் அனுசரித்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள் இவங்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் அதாவது ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி மில்லரைட் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம், இவங்களுக்குள்ளே உள்ள தொடர்பை சொல்லுங்கள். அப்போது இந்த வில்லியம் மில்லர் அவரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே அந்த அதாவது அந்த கூட்டங்களை நடத்தினார்கள் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா, அப்போது இந்த நேரத்தில் ஆர்எஃப் காட்ரல் அவருக்கு 30 வயதாகிறது. அவர் 30 வயதில் இருக்கும் பொழுது இந்த சத்தியங்கள் எல்லாம் அங்கே பிரசங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர இருக்கிறார் ஆகியனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், மனந்திரும்பி குணப்பட வேண்டும் என்பதை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஆர்எஃப் காட்ரலுக்கு இதில் ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஐ சா த ப்ரொக்ளைமர்ஸ் ஆஃப் த அட்வென்ட் இன் டார்க்னஸ் இன் ரிகார்ட் டு த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். அவர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள், ஏசு கிறிஸ்து வராருன்னு சொல்கிறாங்க, எனக்கு அந்த சத்தியம் பிடிச்சிருக்கு, ஆனால் அவர்கள் கற்பனைகளை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா அன்றைக்கு இருந்த அநேகர் என்ன செய்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே அங்கே வாரத்தின் முதல் நாள் தான் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இவர் என்னது, வாரத்தின் ஏழாம் நாள் வேதத்தின் அடிப்படையிலே தேவனுடைய கற்பனையின்படி ஓய்வுநாளை ஆசரிக்கிறவர். அதனால் இவர் என்ன விசுவாசித்தார்னா, அவங்க உண்மையை சொல்கிறாங்க, சத்தியத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யணும், கற்பனைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும். அதனாலே அவர்களுடைய கற்பனைகள் கடைபிடிக்காதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சத்தியத்தை எனக்கு ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, திஸ் வாஸ் த ரீசன் ஐ டிட் நாட் பிலீவ் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்வதை நான் பார்க்க முடியும். அவர் அந்த சத்தியத்தை கேட்குறாரு, பட் அவங்க கற்பனையை கடைபிடிக்கல அப்படின்றதுனால அந்த சத்தியத்தை அவர் வந்து நம்பலை. சரி, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்து பார்க்கலாம் மிஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டுமாய் தொடரும். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். பாஸ்டர், இவர் இந்த மில்லரேட் இயக்கத்தில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இவருடைய பங்கு தான் என்ன இந்த ஊழியத்தில், தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எஃப் காட்ரல் அங்கே இந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாத போதும், ஜோசப் பேட்ஸ் மற்றும் எல்டர் ரோட்ஸ் இந்த மெய்யான சத்தியத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்த பொழுது, ஆசரிப்பு கூடார சத்தியம், இயேசு கிறிஸ்து ஏன் அந்த நாளிலே வரவில்லை என்கிற விளக்கம், அப்புறம் ஓய்வு நாள் சத்தியம், ஏற்கனவே அறிந்த சத்தியம், இது அனைத்தையும் குறித்து அவர்கள் பிரசங்கித்ததை ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் கேட்கிறார். அப்போது இவர் குடும்பமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரோஸ்வெல், அவருடைய தகப்பனார் மற்றும் அவருடைய சகோதரர் ஜான், எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்று சொன்னால், இது கற்பனையின் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், மெய்யான சத்தியத்தை வைத்திருக்கிறாங்க, ஓய்வு நாளை கடைபிடிக்கிறாங்க. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 9 மாதங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சத்தியங்கள் உண்மையானதா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆலோசித்து பரிசோதனை செய்த பிறகு இதை முழுவதுமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். இப்படி நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ பிலீவ் வித் ஆல் மை ஹார்ட் தட் அ மெசேஜ் வாஸ் ஃப்ரம் ஹெவன், இந்த சத்தியம் பரலோகத்திலிருந்து வந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இது முதற்கொண்டு அவர் தன்னுடைய ஊழியத்திலே இறங்குவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 1850 ஒரு டென்ட் மாஸ்டராக, அதாவது நடக்கக்கூடிய கூடார ஊழியங்களுக்கு அங்கே டென்ட் செய்யக்கூடிய ஒரு உறுதுணையாக அவர் இருப்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எல்டர் ஜேன் லஃப்பரோ கூட அவர் செய்கிறார், சேர்ந்து ஊழியத்தை செய்கிறார். அது மாத்திரமல்ல, செனேக்கா இண்டியன்ஸ் அப்படின்ற பகுதி மக்களுக்கு இவர் சத்தியத்தை எடுத்து சொன்ன ஒரு விசேஷித்த ஒரு பொறுப்பும் இவருக்கு கொடுக்கப்பட்டு அதையும் செம்மையாக அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். இப்போ ஜோசப் பேட்ஸ் இவங்களாம் வந்து இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உதவி செஞ்சாங்க பைபிள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இவங்களுடைய மனம், இவங்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இவர்கள் இணைந்து செய்த அந்த ஊழியத்தில் காற்றலுடைய பங்கு குறித்து இன்னும் தொடர்ந்து சொல்லுங்கள். காற்றல் அநேக விசேஷித்த பண்புகள் உடையவராய் பார்க்கப்படுகிறார். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டில் இவருடைய பங்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு அந்த பத்திரிகைக்கு அநேக கட்டுரைகள் இவர் எழுதுவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். விசேஷமாக தொடர் வேதாகம பாடங்களை என்ன செய்கிறார், எழுதுகிறார். 1854 மற்றும் 55 இடைப்பட்ட நாட்களிலே. அது மாத்திரமல்ல, அங்கே வாலிபருக்கான அந்த யூத் இன்ஸ்ட்ரக்டர் அந்த பத்திரிகைக்கும் அங்கே பைபிள் கிளாஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதி வெளியிடுவதை நம்ம பார்க்க முடியும். அங்கே ஏற்கனவே நம்ம சொன்னது போல உரையா ஸ்மித் ஒரு எடிட்டராக இருக்கிறார். அந்த பத்திரிகை எடிட்டர் கமிட்டிக்கு, எழுத்தாளர் அந்த கூடுகைக்கு இவரும் ஒரு எழுத்தாளராக அங்கே பணி சேர்க்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். இவருடைய அந்த பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அநேக தலைப்பின் கீழாக, கோட்பாடுகளின் கீழாக அங்கே அநேக கட்டுரைகள் எழுதுகிறார். மிருகத்தின் சொரூபம் மற்றும் மனிதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்புகள் அநேக கட்டுரைகள் என்ன செய்கிறாரு, இவர் எழுதி வெளியுள்ளதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, இவர் ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு திறன் படைத்தவராகவும் பார்க்கப்படுகிறார். 1941-85 இந்த ஆண்டுகளிலே எழுதப்பட்ட நம்முடைய எஸ்டிஏ ஹிம்னல்ஸில் இவருடைய அந்த பாடல்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சற்று வித்தியாசமான கருத்துக்கள் அங்கே நம்முடைய ஸ்தாபனம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது இவருக்கு இருந்தது. ஸ்தாபனத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது, அது வந்து ஒரு பாபிலோனுக்கு சமானம், நமக்கு நாமே பேர் உண்டாக்கக்கூடாது என்ற ஒரு வித்தியாசமான கருத்தை சொன்னார். ஆனாலும் எலன் வைட் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, உங்களுடைய போக்கு, நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே பேசின பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன செய்வேன், என்னாலே யாரும் எந்தவித தவறுக்குள்ளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு இவர் இதை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், அதையும் என்ன செய்வார் அப்படின்னு திரும்ப பெற்றுக்கொள்வார்.
அப்போது அவர் அங்கே கடிந்து கொள்ளப்படும் பொழுது, சிக்ஷிக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற தன்மை இப்போது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி ஊழிய செய்யக்கூடிய திறம்படைத்த இந்த ஆர்எஃப் காட்ரெல் அநேக இடங்களுக்கு, லஃப்பரோ கூட சரி, ஜேம்ஸ் ஒயிட்டோடும் சரி, அநேக இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்திருக்கிறார். அங்கே டுட்லி எம் கேனரைட் என்கிறவர் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது காட்ரெல் அவரை சத்தியத்திற்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு வாலிப பயனாக இருந்த டுட்லியை சத்தியத்தை சொல்லி அவரை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து ஊழியத்திற்கு தயார்படுத்தின ஒரு மிகப்பெரிய பங்கு காற்றலுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். இறுதியாக அவரை பார்த்தோம் அப்படின்னா, அநேக இடங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் விசுவாசமாக ஊழியம் செய்து பல இடங்களுக்கு ஊழிய பிரயாணங்களை மேற்கொண்டு வலிமையாக ஊழியம் செய்த ஒரு நபர் தான் இந்த நபர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். விசேஷமாக அங்கே நியூயார்க் கான்ஃபரன்ஸோடைய செக்ரட்டரியாகவும் அங்கே செயலாளராகவும் தலைவராகவும் என்ன செய்திருக்கிறாரு, பணிபுரிந்திருக்கிறார். பேட்டில் கிரிக் சானிட்டோரியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த ஸ்தாபனத்திலே அங்கே சாப்ளைனாகவும் இருந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றினதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப அற்புதமாக இவரை பற்றி சொல்லிட்டு வரீங்க. இவருடைய ஊழியத்தினுடைய பங்கு குறித்து சொன்னீங்க, இவருடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இறுதி வரையிலும் ஒரு உண்மையாக இருந்த ஒரு மனிதர் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், தனக்கு கிடைக்கப்பட்ட சத்தியத்திலே உண்மையாக இருந்தார். இவருடைய எல்லா மாமனிதருடைய உண்மைக்கு இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களை தாங்களே தத்தம் செய்தார்கள். ரோஸ்வெல் காட்ரெல்லை குறித்து சொல்லும்போது மற்றவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தன்னுடைய வாழ்க்கையை முதலாவது தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, தேவனிடத்திலே தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கேட்டார். இறுதியாக தேவன் சொன்ன வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார். அதன் விளைவாக நல்ல ஒரு சன்மார்க்க ஜீவியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதை குறித்து வில்லியம் அம்ப்ரோஸ் ஸ்பைசர் சொல்லும் பொழுது, இவர் ஒரு மிக சிறந்த மனிதர், டயர்லெஸ் இவாஞ்சலிஸ்ட், கொஞ்சம் கூட சோர்வடையாத ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி இவரை குறித்து சொல்லப்படுகிறது. இவருடைய பிரசித்தம் என்னென்ன அப்படின்னா, இவர் எழுதின ஒரு பாடல், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் அல்லாத மக்களுக்கு முதல் முதலாக இவர் எழுதின பாடல் ஒன்று அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக நல்ல ஒரு ஜீவியத்தை செய்த ஒரு மனிதர் ரோஸ்வெல் ஃபெனர் காட்ரெல். நிச்சயமாக பாஸ்டர், இப்போ இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன பாஸ்டர்? தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காய் அர்ப்பணித்த ஒரு நபர், தனக்கு கிடைத்த வெளிச்சத்திலே உண்மையாக இருந்த ஒரு நபர் என்று நாம் பார்க்குறோம். அப்படியாக நமக்கு கிடைத்த காரியத்திலே ஒருவேளை மிக பெரிய ஒரு வேலை செய்யாத ஒரு நபராக இருக்கலாம், ஆனாலும் தனக்கு கிடைத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவர் தான் ரோஸ்வெல் ஃபெனர் காட்ரெல். ஆகியனாலே கொடுத்த தாளந்தங்களை தேவனுக்கென்று நாம் பயன்படுத்த நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நிச்சயமா சார், ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் காட்ரெல், அவங்களை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த ஆர்எஃப் காட்ரெல் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே உண்மையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவரை போல நாம் கற்றுக்கொண்ட எது சத்தியத்திலிருந்து நாம் உறுதியாக நிற்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.